மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கேன், துபாயிலிருந்து நேராக. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிற பிளான். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மக்காவில் ஒரு அஞ்சு நாள் தங்கி இருந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்ஸாக சொல்கிறாங்க, சின்ன சின்ன கடைங்களே வந்து பெருசாக வாய்த்து இருக்கிறாங்க. சரி, மதீனாக்கு வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவில் ஒரு மூணு நாள் இருக்கேன். இந்த மக்கா மதீனா அப்படின்றது என்னென்னா, சவுதி அரேபியாவில் ஒரு ரெண்டு ஊருங்க இது மக்கா மதீனா. ஸோ இங்கே வந்து தமிழ் மக்கள், நம்ம தமிழ்நாடு மக்கள் அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய ஃபுட்டை நம்ம கொடுப்போம் அப்படின்றதுனால தான் இங்கே வந்து பார்க்குறோம். இன்னொரு ரெண்டு நாள் நான் இருப்பேன். ஸோ அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டக மந்தி வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்ததுலேருந்து ஒட்டக மந்தி சாப்பிடல, வெறும் சிக்கன் மந்தி மட்டன் மந்தி தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஒட்டக மந்தி தான் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நான் அப்படியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. மதியனால் பார்த்தீங்கன்னா மழை, ஈவினிங்லேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சில்லுன்னு இருக்க கிளைமேட்டு. இப்போ என் கூட வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நண்பர் மிஸ்டர் ரிஃபாய் துபாயில் தான் இருக்கார். இங்கே இருக்கிற நண்பர்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். இது வந்து நான் ஏழாவது எட்டாவது தடவை வரேன். ஸோ இவர் வந்து மிஸ்டர் ஹுசைன், இவங்க வந்து அல் இக்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவர் 14 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க, வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து மிஸ்டர் ரியாஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். எப்போ வந்தாலும் நம்மளுடைய ஃபுட்டில் வந்து இவர் தான் வந்து கவனமாக இருப்பார். ஏன்னா எக் ஹாய் பத்தாதோ அச்சா பத்தாவோ யார் இந்தியன்ஸ் தேக்கிறேன்னா, இந்தியா பாகிஸ்தான் மில்னா என்ன, ஆமாம் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து இன்றைக்கி தான் பழக்கமானார் ஸ்ரீலங்கா, பட் இங்கே மதீனா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. அவரோட நேம் என்ன சொன்னீங்க? மதியானம் வந்து சந்திச்சாரு ஆமீர். ஆமீர், ஓகே ஆமீர் மதி, ஓகே. அப்போ நம்ம போவோம். இப்போ இவங்க தான் சொன்னது என்கிட்ட, ஒட்டகம் மந்தின்னு சொல்லிட்டு ஈவினிங்லேருந்து பட்டினியாக வச்சுருக்கேன் வயிறு, எதுவுமே ஸ்நாக்ஸும் சாப்பிட்லண்ணா. வாங்க போகலாம், வாங்க போய் போகலாம். இவர் தான் கார் எடுத்துகிட்டு வந்த நம்மளுடைய நண்பர், நம்மளை மந்திக்கு கூட்டு போகிறது ஒரு ஹாய் காமிச்சிருங்க. இப்போது நம்மளுடைய வீடியோ வந்து அதிக அதிகமாக பார்க்குறது இந்தியன்ஸ், செகண்ட் பார்க்குறது ஸ்ரீலங்கன்ஸ், தேர்டு ஸ்ட்ரென்த்து தான் எல்லா நாடும். ஸோ அப்போ நம்ம நல்ல மந்தி கூட்டு போவீங்க. ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அங்கே? பல தடவை சாப்பிட்றீங்க, சில வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 2017 இருக்கிறேன். 17 அப்போ அத்தன்டிக்கா தான் கூட்டு போவார். வாங்க போலாம், பாகிஸ்தான் பாய் வாங்க. மலையில அப்படியே போயிட்டே இருக்கிறோம் நம்ம மந்தியை தேடி. இன்னும் எவ்வளவு நேரம் பிரதர் ஆகும் வரதுக்கு? ஃபோர் சீட்டர் காரில் அஞ்சு பேர் வந்துடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி மழை சூடான மந்தி சாப்பிடுவோம். ஸோ இது என்ன ஏரியான்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இது வந்துட்டு மஸ்ஜித் குபா சொல்லக்கூடிய குபா மஸ்ஜித் தான். குபா அதாவது குபா மஸ்ஜித்லேயும் வந்துட்டு மஸ்ஜித் ஜும்மா ரோட்னு சொல்லுவாங்க இது. ஓகே ஓகே. நம்ம வரும்போது ஒரு பள்ளி வாசல் வந்து பார்த்தோம், அதான் இந்த பள்ளி வாசல் மஸ்ஜித் ஜும்மா. ஓகே, இப்போ இது என்னன்னா குபா மஸ்ஜித் ரோடு, இந்த ஹாஷி பாஷா ரெஸ்டாரண்ட். ஓகே போகலாம், பூனையும் கூட்டு போகலாமா? கம் 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 வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஜ்லிஸ், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அப்படியே நாலு பேர் சுற்றி சுற்றி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இங்கேயும் அதே செட்டப் இருக்குது, மேலே ஃபேமிலிஸு உட்கார்ற மாதிரி செட்டப்பும் இருக்குது. ஓகே பிரதர், இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்படின்னா கம்மியாக பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா இருந்தால் அடுத்த ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆமாம், இல்லை ஒவ்வொருத்தங்க ஒரு டேஸ்ட், நீங்கள் ஒரு டேஸ்ட் சாப்பிடுவீங்க. ஸோ இவருக்கு வந்து என்னோடய மந்தி தான் பிடிக்கும், நான் வந்து மந்தி செஞ்சு கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவார். துபாயில் வேறு எங்கேயுமே மந்தி சாப்பிட மாட்டேன், மந்தி வேணாம் நீங்கள் செஞ்சு பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே இன்ஷால்லாஹ். கேமல் மீட் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரை பண்ணி சார்கோலில் ஃப்ரை பண்ண மாதிரி கிடைக்குமா? இல்லை மந்தி சிஸ்டம் மட்டும்தான். ஆ இல்லை, அந்த மந்தியோட இதுவே பார்பிக்யூ மாதிரி கிடைக்குமா? மசாலாவோட கிடைக்குது. ஓ, அதுலேயே வேக வச்சு தருவாங்க? அதுலேயே ஃபுல்லாகவே தருவாங்க. சரி, அப்போ ஒன்று முதல்ல ஆர்டர் பண்ணுங்க. பிக் சைஸ். ஓகே, பிக் சைஸ் சொல்லாதீங்க. ஸ்மால் சைஸ் வந்துட்டு ஒன்று வந்துட்டு 60 ரியால். அப்போ அதில் ரெண்டு ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, ஸ்மால் சைஸ் ரெண்டு. ஆமாம், அதில் டிஃப்ரெண்ட் இருக்கா டேஸ்ட்? அதில் வந்துட்டு ரெண்டு ஐட்டம் இருக்குது. ஒயிட் ரைஸ் ஒன்று இருக்குது, மல்கூத்து மல்லி ஒன்று இருக்குது, பிரியாணி மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம மல்கூத்து ஆர்டர் பண்ணுறது ஒன்று, அப்போ ரெண்டுலேயும் நம்ம ஒன்று ஒன்று எடுப்போம். ஒன்று ஒன்று, சூப்பர். கமலில் வந்துட்டு ரெண்டு ஐட்டம் இருக்குது, ஒன்று ஹப்ஸா ஹாசின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அடுத்தது மல், அது வந்து ஒயிட் ரைஸோட வரது தான், ஆனால் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. நீங்கள் இது ஒன்று, ஆனால் ஆமாம் ஒரே இப்போ வந்து ரெண்டு மல்கூத்து நொழி ஒன்று இருக்குது. சரி, அது வந்துட்டு நல்லா இருக்கு. நல்லா
இப்போ ரெண்டு டிஃபரண்ட் தான ஆர்டர் குடுக்குறீங்களா இல்ல சேம் இல்ல சேம் இத தான் கொடுப்போம் கொடுங்க ஒயிட்ல வந்து கொஞ்சம் ரைஸ் மட்டும் கேளுங்க தனியா சாப்பிடும்போது கேப்போம் எப்படி இருக்கு பாப்போமே ஓகே ரைட் அப்ப நம்ம உட்காரும் வாங்க நம்மள கார்லயே கூட்டி வந்து ஒட்டகம் வந்து வாங்கி தரார் காலையிலே சொல்றார் நீ எங்க போக கூடாது ஹோட்டல்லே இருங்க நான் வந்து கூட்டி போறேன் அப்படினு சொல்றார் ரியாஸ் ரியாஸ் பாருங்க ஹாப்பி மந்தி இல்ல கிதர் பேட்டேகா இதர் பேட்டேகா கிதர் ஓகே இதர் பேட்டேவா நான் ஆ जाओ இதர் பேட்டேகா थोड़ा अच्छा है ना பாகிஸ்தானுக்கு கோவம் வருது பாகிஸ்தானுக்கு கோவம் வருது சாப்பாடு லேட் ஆகுது ஸ்ரீலங்கா கோவம் வருதா இல்ல இவரு எத்தனை கண்ட்ரி ஆளுங்க வர பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்தியா எங்க வாழ்ந்தா என்னங்க எல்லாம் மனித சமுதாயம் தானே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துருவோம் குனாஃபாவும் சேர்த்து ஆர்டர் கொடுத்துருவோம் குனாஃபான்னு தெரியும் அரபில் வந்து ஃபேமஸ் சேமியமாக இருக்கும் நான் காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களும் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சென்னையில் சத்யபாமா காலேஜில் படிச்சிருக்காரு சே ஹாய் பிரதர் ஓகே ஸோ நம்மளுக்காக வெயிட்டிங் ஓப்பன் கருக்கு திகாவ் ஓப்பன் பண்ணால் வாய் வரும் பண்ணு அப்படியே ஒட்டகத்தோட கொழுப்பு எலும்பு கறி க்ளோஸ் க்ளோஸ் கருதும் எல்லாம் மூட்டாங்க ஸோ இதே மாதிரி ரெண்டு பிளேட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம்ல சாப்பிட்டு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏ ஃபஸ்ட்டு அவங்களது ஓப்பன் பண்ணி கொட்டுங்க நீங்கள் 15 நிமிஷம் ஆச்சு சூடாக இருக்கான்னு பாருங்கள் 15-20 நிமிஷம் கூட ஆயிருக்கலாம் ஓப்பன் ஆஹா ஒன்று பண்ணலாம் இருங்க இது கொடுத்துருங்க அவங்களுக்கு சூடாக அந்த ரெண்டு எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏ பரவானி பாய் ஏன்னா இப்போ நம்ம ஒன்று கொதிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நார்மல் சூடில் இருக்குது ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்களும் சூடாக சாப்பிடலாம்ல அதனால் கூல் கூல் வாட்டர் வேண்டாம் நார்மல் வாட்டர் கொடுங்க இப்போ மிஸ்டர் ஜாக்கிர் ஹுசேன் சாப்பிடுங்க நீங்கள் எத்தனாவது டைமிங்க ஃபிஃப்த் டைம் ஓகே அப்போ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நீங்கள் எத்தனாவது டைம் செகண்ட் டைம் செகண்ட் டைம் நல்லா ஜூஸியாக இருக்குல்ல சாப்பாடு நல்ல செகண்ட் டைம் ஒட்டக மந்தி 7 பேர் இருக்கும் சாப்பிட்டோம் பத்தல அதனால 2 சிக்கன் மந்தி வர வச்சிருக்கோம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு வைசப் கம் மாப்பிள மூஞ்ச காமிங்கப்பா ஓகே எப்படின்னா ஒரே பிளேட்ல 2 மந்தியும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க பாதி போடுங்க அந்த சைடு பாதி போடுங்க ஆடா 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 கொதிக்க 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 சிக்கன் மந்தி ட்ரை லெமன் போட்டிருக்காங்க ஸோ ட்ரை லெமன் போட்டு அதே ரைஸ் அதே மாதிரி ரைஸ் தான் பட் சிக்கன் வச்சு இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னா அதில் எத்தனை பீஸ் இருக்கு பாருங்க ஓ சூப்பர் ஆ எப்படின்னா இப்போ ஹாஃப் மந்தி கேட்டால் ஹாஃப் சிக்கன் இன்னொரு ஹாஃப் மந்திக்கு ஹாஃப் சிக்கன் அப்போ வந்து முழு சிக்கனோட ஃபுல்லாக ரைஸ் போட்டு கொண்டு வந்துடும் அப்போ வந்து இது ஃபுல்லு இல்லையா ஓகே இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 42 ரியால் அதுக்கு சார்ஜ் பண்ணது எவ்வளோன்னா இப்போ நாங்கள் 2 ஆர்டர் பண்ணி வாங்கினோம் 60 60 120 இவங்க வாங்கினது ஒரு 60 ஸோ மான் வந்து கொஞ்சம் சாரி ஒட்டகம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆமாம் சிக்கன் வந்து ரொம்ப ரீசனபிளான விலைங்க இந்த குவான்டிட்டி வந்து 21 தினம் தாராளமாக வாங்குவோம் அரை கோழியே வந்துருச்சு அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷம் கோழியும் நல்லா வெந்திருக்கு ஆ அப்படியே உதிருது ஆ ஸ்டார்ட் கரோ பகிழ்ந்து சாப்பிட்டால் பாலும் பழமும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது அதில் வந்து அப்படியே அந்த ஒட்டகத்தோட கறியோட கொழுப்போட எசன்ஸ் அப்படியே இறங்கி இருந்தது கொஞ்சம் கம்மி இந்த சிக்கனோட சிக்கன் அவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் நல்ல சாஃப்ட்டு அந்த சல்சாலாம் காலியாகி போச்சான் நல்ல வெங்காயமும் லெமன் மட்டும் கொடுத்துருக்காங்க இதே தான் நம்ம வந்து சைடிஷ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம்